ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா அட் இஸ் பெஸ்ட். சினிமா அட் இஸ் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க திரும்பணும்னா வாட்ச் டவர். இந்த திரைப்படம் வெளியான 2012, இது வந்து ஒரு டர்க்கி நடத்திடப்படுங்க. இப்போ ரைட் ரெண்டாயிரம் சொல்லி பார்த்தீங்கன்னா பிளேன் அஸ்மர் இந்த திரைப்படத்தில் ஹோல்கன் சிம்செப் நிகத்தா பண்ணியிருக்காரு, நீலே ஹெட் ஆன் மிஸ் சேகரா பண்ணியிருக்காங்க. சரி ரைட், வாட்ச் டவர் என்ன மாதிரி கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதாவது வந்து ஒரு வாட்ச் டவரில் டர்க்கியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு மலைவாழ் பகுதியில் இருக்கிற நிறைய வாட்ச் டவர்ஸில் ஒரு வாட்ச் டவர் வந்து பார்த்திங்கன்னா படத்தின் கதாநாயகனான நிகத் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலைக்கு வராருங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வாட்ச் டவரில் வந்து ஒரு வாட்ச்மேன் வேலை அதுதான் அவரோட வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் டவர் கண்காணிக்கிறது, அங்கே நின்று அங்கேருந்து எல்லா என்னென்ன நடக்குது பார்க்குறது அவரோட வேலை. ஓகே, இதுதான் நிகத்துடைய டெய்லி ருட்டீன் லைஃப். அவர் முதல் முறையாக அங்கே வர்றார். ஒன்று ரெண்டாவது இன்னொரு கதைக்கலாம், இன்னொன்று யார் பார்த்தீங்கன்னா சேகர். சேகரோட வாழ்க்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டராக இருக்காங்க, ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் கண்டக்டராக இருக்காங்க இல்லைங்களா. அந்த அவங்களோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா டோட்டலாக வரவங்க பேசஞ்சர்ஸ்க்கு வந்து இருக்கிற விஷயங்களை சொல்கிறது கொள்வது அவங்களோட வேலை. அங்கே அவங்க எங்கே தங்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக அந்த பஸ் ஓனருடைய ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு நடத்துகிறாருங்க. அந்த ஹோட்டல்லே வந்து அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடம் கொடுக்கறது, அங்கேயே அவங்க தங்கிக்கிறாங்க. இப்போ இது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா செகரோட லைஃப்பில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம காட்டப்படுது அப்படி தான் செகரோட வாழ்க்கையில் என்ன திடீர்னு வந்து அவங்க உடலில் வந்து ஒரு மாற்றம் தெரியுது. அந்த மாற்றம் தெரிஞ்ச உடனே அந்த மாற்றத்தை அவங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாமல் எல்லாம் கிடையாது, மறைக்கிறாங்க. மறைச்சி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இதை கண்டுபிடிக்கிற நிகத் என்ன பண்ணுறாருனா அவங்களுக்கு அவங்க வாட்ச் டவர்லேயே ஒரு அடைக்கலம் தர்றார். இப்போ நிகத்தும் செகரும் அவங்கள மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தார் இல்லைங்களா, அது எண்டில் எங்கே போய் முடிஞ்சுதுன்றது தான் அந்த ஒட்டுமொத்த கதையுமேங்க. சரி, நான் ரிவீல் பண்ணக்கூடாதுன்றதாக தான் இந்த மாதிரி நான் வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ரிவீல் பண்ண விரும்பலை ஸோ ஃபார். என்னன்னா இந்த படம் பேசுகிற மிக முக்கியமான அரசியல் என்ன பார்த்திங்கன்னா துருக்கியில் இன்னமும் இருந்துகிட்ருக்க அந்த ஆணாதிக்க அரசியல். அந்த ஆணாதிக்கத்துக்கு கீழே தான் நாங்கள் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த படம் ரொம்ப ஆழமாக பறைசாற்றுது. இந்த மாதிரி நான் நிறைய படங்கள் துருக்கியில் வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நான் இல்லை மெனக் குறிப்பிட்டு சொல்லணும்னா முஸ்தாங், சிபில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தது வாட்ச் டவர். வாட்ச் டவர் வந்து முஸ்தாங்க்கு முன்னாடியே வந்த படம். வாட்ச் டவர் ஆமாம், முஸ்தாங்கும் சிபிலுக்கு முன்னாடியே வாட்ச் டவர் வந்திருக்குன்றது தான் உண்மைங்க. ஸ்டார்ட் ஆஃப் ப்ராசஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து நான் இந்த படத்தை இப்போ தான் பார்க்குறேன். சொல்லப்போனால் முதல்ல எடுக்கப்பட்ட படம், இன்னும் எத்தனை படங்கள் வேணால் இருந்திருக்கும். நான் வந்து சைலானோட படங்கள் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அது இந்த மாதிரி விஷயம் டச் பண்ணது கிடையாது. பட் இது வந்து பேசின விஷயம் வந்து ரொம்ப ஒரு ஆழமான விஷயத்தை பேசுது. ஆணாதிக்க சமூகம் வாழ்ந்துட்டுருக்கோம்ன்றத இந்த பட்டம் முழுக்க நெருட அது காட்சிப்படுத்தப்படுது. நீங்கள் காட்சிப்படுத்தப்படுது இந்த சென்ஸ் நான் எப்படி பேசுகிறேன்னா அந்த கேரக்டர் மூலியமாக பண்ணப்படுது. அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா. சரி, ஒரு தவறு கிளைக்கப்பட்ட பிறகு அந்த தவறு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மீதே நம்ம அமைதியாக இருந்துக்கணுமா, நாம தாமா எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஆண்களை நோக்கி எந்த ஒரு கேள்வியுமே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் முழுக்க பேசிகிட்டே வராங்க. அது எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஆழமாக பிடிச்சிருந்ததுங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிஃபோர் கோயிங் டு த மெயின் பார்ட் இந்த படத்தை பெர்ஃபார்மன்ஸ் வச்சு சொல்லணும். ஹோல்கன் சிம்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, நீலே ஹெட்வர்மன்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் சரி. சி, ஹோல்கன் சிம்சர் அந்த நிகத்து இந்த கேரக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவர் வெறுமைவாதியாகவே இருப்பான். ஏதோ ஒரு இழப்பு அவனுக்குள்ளே இருந்த மாதிரியே இருப்பான். அவன் அப்படியே அவனோட பாவனை, அவனோட இது நடை உடை எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னமோ ஏதோ பறி கொடுத்த மாதிரியே அந்த அவனோட கேரக்டர் இருக்காங்க. அந்த கேரக்டரை அவர் ரொம்ப அழகாக உள்வாங்கி எண்டு வரைக்கும் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டரைசேஷன் நான் பார்க்குறேன். நான் அந்த கேரக்டர் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அந்த கேரக்டரோட டெப்த்து பெரிதளவில் இல்லாமல் இருக்கிறது ஒரு மைனஸாக இருக்கலாம். ஆனால் அதை கேரி பண்ண விதம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி வந்து செகரை வந்து ஸ்காட்டமோ செகரை நடித்த நீலே எட்வர்மன்ஸ் அந்த கேரக்டர் காட்டும் நீலே எட்வர்மன்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் செகரோட கேரக்டர் எப்படின்னா ஸ்டார்டிங்கில் காட்டும்போது ரொம்ப ஜோவியலாக ஒரு இதுவாக அப்படியே காமிப்பாங்க. ஒரு நார்மலாக ஒரு பார்க்குற மாதிரி ஜஸ்ட் க்ராஸ் பண்ணுற ஒரு பொண்ணாக கூட பார்க்கலாம். அந்த பொண்ணு மாதிரி தான் இருந்தால் அந்த கேரக்டர் அப்படி இருந்தது. ஸ்லோலி ஸ்லோலி அந்த கேரக்டர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்குது அப்படின்றது ஸ்லோவாக தான் அது புலப்படும். ஆனால் அது பெருசாக நமக்கு அப்போ தெரியாது. ஆனால் சடனாக செகரை பார்க்கும்போது ஹே என்ன செகர், வாட் ஹப்பன் டு யூ அப்படின்ற ஒரு உணர்வை வந்து செகரோட கேரக்டர் கடத்தும். அந்த நொடியிலேருந்தே நமக்கு பதப்பு பொட்டிக்கும், இது என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடம் வரைக்கும் அதிலிருந்து சாரி அந்த எண்டு பொசிஷன் செகர் அந்த நிகத்தை பார்த்து கேள்வி கேட்குற இடம் வரைக்கும் அந்த கேரக்டர் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. நிஜமாகவே நிலா என்ன சொன்னால் அந்த கேள்வி ஒரு கேள்வியும் கேட்குற கேள்வி என்ன நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும். அதுதான் வெயிட். அதாவது மனசாட்சி இருக்கா யா உங்களுக்குலாம், முதல்ல மனசாட்சி இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்பா. படம் ஃபுல்லாக டைலாக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்காது, ஆனால் எண்டில் பார்த்திங்கன்னா இருக்கும் பெருசாக இருக்காது. எண்டில் மொத்தமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது தாய்மானதாக இருந்தது, அந்த கோபம் சரியானதாக இருந்தது.
அதுதான் இந்த படத்துடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி அந்த படத்தின் பலமாகவும் நான் பார்க்குறேன். இன்னொன்று இந்த படத்தில் மிக முக்கியமாக வேண்டியது அந்த படத்தின் முடிவில் அவங்க அந்த அந்த முடிவுக்கு முன்னாடி கேட்கப்படுற அந்த கிளைமேக்ஸ் அந்த கேள்விங்க, அந்த கேள்வி கேட்டு முடித்த அப்புறமா நிகத் என்ன முடிவு எடுக்க போகிறான்றது அந்த படம் முடியுது. இதில் என்ன பியூட்டிஃபுல்லாக நான் பார்க்குறேன்னா அந்த நிகத் எடுக்க முடிவு நம்மகிட்ட விட்டுறாங்க. நீங்கள் என்னங்க முடிவு எடுப்பீங்க, நீங்கள் யோசிங்க அப்படின்ற மாதிரி விடுறாங்க. அது நம்மளோட கான்சியஸை தொட்டு பார்க்க இது வந்து ஒரு முக்கியமான ஃபிலிம் மேக்கிங்கில் முக்கியமான ஒரு பாங்க விஷயமா பார்க்குறேன். என்னன்னா எந்த டே வந்து ஆடியன்ஸே அந்த கேரக்டராக மாற்றி நீ என்ன முடிவு எடுப்ப உங்ககிட்ட நான் இதை விட்டுரு ஓப்பன் எண்டிங் முடிக்கும் போது நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த படம் முடியுது. ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் அது இருந்ததுன்றது தான் உண்மைங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி வைஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. எடிட் எல்லாமே நம்ம மற்ற சவுண்ட் டிசைன் சவுண்ட் மிக்ஸுமே நம்ம இதில் சொல்லணும். அந்த 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 காட்டில் வாழ்கிற ஒரு ஃபீல் இருக்கும், அந்த வாட்ச் டவரில் அந்த மலை மேலே இருக்கிற ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது எல்லாமே. ஏன்னா இந்த படத்தில் ஒரு மைனஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் டெப்த்து இல்லையோ அப்படின்னு நமக்கு தோணலாம். பட் ஆனால் எனக்கு என்னென்னா சடனாக ஒரு லைஃப்பாக பார்க்குறோம் அவங்க வாழ்க்கையில் நடக்குது இது எப்படி. ஏன்னா இது எண்ட் ஆஃப் த டே வந்து இது வந்து ஒரு ஒரு விஷயத்தை பேசுது, நல்லவேளை ப்ரீச் பண்ணலை எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூ தான் இந்த படம் பேசுது. ஸோ அப்படியே நம்ம வந்து சடனாக ரெண்டு கேரக்டர்ஸ் அவங்களுக்குள்ளே எப்படி இதுன்றதுலாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்க. ஸோ அப்படி தான் போத் ஆஃப் த பேக் ஸ்டோரி அதுவும் வந்து போகிற போக்கில் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அது வந்து அந்த இடத்துல நமக்கு ஒரு டெப்த் இல்லாமல் தெரியலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதைக்கு இது சரின்றது தான் நான் வந்து பார்க்குறேங்க. ஏன்னா இதுதான் கரெக்டாக இருக்க முடியும். அது ரொம்ப கன கச்சிதமாகவே இயக்குனர் பெலின் எஸ்மர் பண்ணியிருந்தாங்கன்றது தான் உண்மைங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டர்டம் என்ட்ரன்ஸ் ஃபிலிமஸில் பார்த்திங்கன்னா நாமினிங் ஃபார் டைகர் அவார்ட். அதை தவிர்த்து 9 வின்ஸ் அண்ட் 15 நாமினேஷன் ஆயிருக்கு. நீங்கள் டெஃபினட்டாக வாட்ச் டவர் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.